சொல்லுங்க. இந்தியன்ல ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயினிஸ் இப்போ இந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற ரிலிஜன் எந்த ரிலிஜன்? கிறிஸ்டியன் தானா? சரி சரி, நான் பைபிள் ஒரு விஷயம் கேட்க சொல்றீங்களா? பைபிள பேசிக் நான் கேட்குறேன். பைபிள் பேசிக் என்ன சொல்லுது? ஆதாம் ஏவாள் ரெண்டுமே பையன்தான். அது அப்படி வெடி சந்ததி உருவாச்சு. ஆதாம் ஏவாளுக்கு போடுறது ரெண்டுமே பையன்தான், கரெக்டா? அதன் பிறகு எப்படி சந்ததி உருவாச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி ரெண்டுமே பையன் தான் சொல்லிட்டீங்க, எப்படி வந்துச்சு? எங்க நீங்க பைபிள் பேசி காமிங்க எனக்கு. பைபிள் பேசி காமிங்க. இதுக்கு முன்னாடி உங்க அப்பா, சாரி உங்க முன்னோர்கள்லாம் வந்து எப்படி இந்து இருந்தாங்க? ஆ, எல்லாமே கிறிஸ்டின், பை பர்த் எல்லாமே கிறிஸ்டின் அவங்க முன்னோர்கள் எல்லாமே. ஆ ஆமாம். உங்கள் அப்பா, அவங்க அவங்க தாத்தா, தாத்தா பாட்டி, அவங்களுக்கு அப்பா அம்மா. ம், உங்களுக்கு 3 வருஷம் வரலாறே உங்களுக்கு தெரியல. எப்போ பைபிள் எழுதாங்க தெரியுமா உங்களுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. யார் சொன்னாங்க பைபிள் நல்லா தெரியவா தெரியுமாம்மா உங்களுக்கு? தப்பாக பேசக்கூடாது வரலாறு. உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே சொல்லட்டுமாண்ணே. பைபிள் எப்போ எழுதுனாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தார் சொல்கிறீங்க இல்லையா, அவர் இறந்து 346 வருஷம் கழிச்சு எழுதுனாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது? இப்போ உங்கள் சர்ச்சில் போகிறவங்க எந்த சர்ச்சு நீங்கள்? சர்ச் சம்பந்தம்லாம் எப்படி வரீங்க நீங்கள்? இது ஆன்மீக அமைப்பு. உங்கள் அமைப்பு பேர் சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீடியோ, ஏன்னா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கானு. நாளைக்கு எங்கே இருக்குது? எங்கே உங்கள் இங்கே எங்கே இருக்கீங்க? ஏன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கானு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் ரெக்கார்ட் பண்ணிருக்கானது. ஏன்னா இப்போ எஃபியில் போடுவேன் நான் இப்போ. ஏன்னா இந்து மனித அமைப்போட ஒன்றான மெம்பர் நான். சரிங்களா? நான் கேட்குறேன் என்னன்னா, இது ஒரு விஷயம் இருக்கா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு விபத்து எடுத்து கொடுக்கல வச்சுக்கலாம். நீங்கள் விபத்துக்கு உங்க வச்சுக்கீங்களா? ஏங்க இருங்க, அதாவது இருங்க ஒரு விஷயம் இருங்க. எங்கள் மதத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் பேச வரீங்கள? எங்க யார் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சாமியை கும்பிட்றேன், என் கடவுள் இருந்துக்கு, என் கடவுள் சொல்லாத உங்க கடவுள் சொல்லியிருப்பாங்க எனக்கு. என்னோடய பகவத்கீதையை கொடுக்குறேன் சரியா? உங்கள் பைபிள் எடுத்து வச்சு பகவத்கீதை இல்லாத ஒரு நல்ல விஷயம் உங்கள் பைபிள் பைபிள் சொல்ல முடியுமா? சேலஞ்ச் பண்ணுறீங்களா? நான் கேட்குறது பதில் சொல்லுமா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் சிம்பிள் க்வெஸ்சன். நான் பகவத்கீதை எடுத்து வைக்கிறேன், உங்கள் பைபிள் எடுத்து வைங்க. எங்கள் பகவத்கீதை சொல்லாத நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்கள் பைபிள் சொல்லியிருந்தா நான் மதம் மாறிடுறேம்மா. சேலஞ்ச் ரெடியா நீங்கள்? இப்போ இதுக்கு என்னம்மா இதுக்கு பேர் என்னம்மா வேலை? இது இதுக்கு இதான் இதுக்கு பேர் என்ன? ஜஸ்ட் டெல் மீ. இங்கே பாருங்க, இங்கே ஏதாச்சும் இந்த வீட்டில் போய் ஏதோ மதம் மாத்திர வேலை ஏதாச்சும் பண்ணிங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இப்போ. சரிங்களா? இங்கே இப்படியே கம்மி போனால் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானே. நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பானே. இது அதாவது அனுமதி இல்லாமல் வந்து இங்கே வரீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானே. இப்போ ரிலீஜியஸ் ஸ்பெட் பண்ண வராங்க அங்கிள். கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ஸ்பெட் பண்ண வராங்க. நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்தவொடனே நான் வீடு எடுத்துட்டேன் சரியா? இருங்க, நான் நாங்கள் சொல்கிற விஷயம் கிளியர் சொல்லிட்டோம்மா. எனக்கு என்னுடைய பகவத்கீதை எடுத்து நான் வைக்கிறேன், உங்கள் பைபிள் எடுத்து வச்சுட்டு நீ எதோ நல்ல விஷயம் தான் மதம் மாறிடுறேன். ஆ, நான் கேட்க பேச சொல்லு. ஓகே, தெரியும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் ஆ எங்கேருந்து வரீங்க? நீங்கள் எந்த ஊர்மா? நீங்கள் இதே ஊர் தாங்க. எங்கே எங்கே சர்ச்சு உங்களது? எங்கே சர்ச்சு உங்களது? எங்கே சர்ச்சு? அங்கே சர்ச்சு எங்கே உங்களது? வாங்கி தருங்க, வாங்கி தருங்க.